எந்த ஒரு மெஷர்மெண்ட் நம்ம ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணாலும் எரர்ஸ் வர்றது அப்படின்றது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம். அதெல்லாம் என்ன மாதிரியான எரர்ஸ், அந்த எரர்ஸை எப்படியெல்லாம் மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எரர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் மொத்தம் மூணு டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் எரர்ஸ், ரெண்டாவது சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், மூணாவது ரேண்டம் எரர்ஸ். இந்த கிராஸ் எரர்ஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடிய எரர்ஸ். ஸோ இந்த எரர்ஸு அதுக்கான காரணத்தை ஃபைன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஈஸியாக அதை மினிமைஸ் பண்ணலாம். ரெண்டாவது சிஸ்டமேட்டிக் எரர். இந்த சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்றது அந்த டிவைஸினுடைய கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய எரர்ஸாக இருக்கும். ஸோ இந்த எரரை வந்து கான்ஸ்டன்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரர் வந்து எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த எரர் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் இந்த எரர் வந்து நம்மளால் குறைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாம் அண்ட் ஜெரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும். அந்த எலி வந்து பார்த்தீங்கன்னா வாயில் தெர்மோமீட்டரை வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படி ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதையே அந்த பூனை வந்து நம்பிடும். ஸோ நமக்கு வந்து உண்மையாகவே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும் போல் அப்படின்றத நம்பிட்டு அதுவும் பயந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த எரர் இருக்கிறது தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த எரரை ரிமூவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வந்து அது ஒரு கான்ஸ்டன்ட் எரராகவே வந்து இருந்துகிட்டு இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ரேண்டம் எரர். என்ன தான் வந்து நம்ம அந்த டிவைஸை கரெக்ட் பண்ணாலும், என்ன தான் நம்ம எரர்ஸை வந்து ரிமூவ் பண்ண நினச்சாலுமே ஒரு சில எரர் வந்து எப்போவுமே அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த எரர்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியும்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் நம்மளோட ரீடிங்ஸை வந்து ஒரு டிசைரபிள் ரேஞ்சில் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். இந்த எரர்ஸை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன கிராஸ் எரர். இந்த கிராஸ் எரர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முழுக்க முழுக்க மனிதர்களால் ஏற்படுத்தக்கூடிய எரர். அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து கேர்லெஸ்ஸாக ஒரு ரீடிங் எடுக்கிறாரு. அப்படி இல்லைன்னா அவருக்கு வந்து அந்த ரீடிங் எடுக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் நிறைய எரர்ஸ் வந்து ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கிராஸ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியல, கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவர் பண்ணலை அப்படின்னாக்கா இந்த மாதிரியான எரர்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இதை வந்து பர்சனல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரர்ஸை வந்து எப்படி மினிமைஸ் பண்ணுறது அப்படின்னா, அந்த மெஷர்மெண்ட்டை எடுக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து நல்ல கேர் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த எரர்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணலாம். அண்ட் எப்போவுமே ஒரு ரீடிங்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காமல் ரெண்டு மூணு ரீடிங்ஸை வந்து எடுக்கிறதுல ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா இன்னொரு ஒரு ரெண்டு மூணு பர்சன்ஸ் வந்து அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த ரீடிங் வந்து நமக்கு நியரஸ்ட்டாக வருது, எந்த ரீடிங் வந்து தப்பாக வருது அப்படின்றத நம்ம இது மூலமாக ஈஸியாக ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் கிராஸ் எரர் அப்படின்றது. ரெண்டாவது சிஸ்டமேட்டிக் எரர். இந்த சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்றது கான்ஸ்டன்ட் யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு எரராக இருக்கும். இந்த எரர் வந்து இருக்கிறது தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் நம்மளால் அந்த எரர் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களை சுற்றி ஒரு அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து இந்த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு யூசர் மேனுவல் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த எரர் இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு வந்து தெரிய வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் தப்பான என்விரான்மெண்டல் சுச்சுவேஷனில் தப்பான ரீடிங்கை வந்து எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்றது. இந்த சிஸ்டமேட்டிக் எரரில் மொத்தம் மூணு டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், ரெண்டாவது என்விரான்மெண்டல் எரர், மூணாவது அப்சர்வேஷனல் எரர். இதில் முதல்ல இன்ஸ்ட்ருமெண்டல் எரரை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் ஏற்படுறதுக்கு மொத்தம் மூணு காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் ஷார்ட் கம்மிங் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரூ கேஜ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரூ கேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக்கல் மூவிங் பார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து யூஸ் பண்ணணும். ஒரு வேளை அதில் இருக்கக்கூடிய மூவிங் பார்ட்ஸ் வந்து சரியில்லாமல் இருந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் வந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த மெஷர்மெண்ட் தப்பாக தான் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஷார்ட் கம்மிங் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரரை வந்து நீங்கள் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து கேலிபிரேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி கேலிபிரேட் பண்ணிங்க அப்படின்னா அதோட அக்யூரசி வந்து ரொம்பவே அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து கேலிபிரேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான எரர்ஸை வந்து நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஷார்ட் கம்மிங் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி எரர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் இந்த எரரை வந்து உங்களால் குறைக்க முடியும். ரெண்டாவது மிஸ்யூஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மிஸ்யூஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விவேக் சார் ஒரு காமெடியில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா,
ஒரு வெயிங் மிஷின் இருக்கும், அந்த வெயிங் மிஷின் கீழே ஒரு மேக்னெட் ஒன்று வச்சுட்ருவார். ஸோ அப்படி வைக்கிறதுனால அந்த கடைக்காரர் வந்து என்ன பண்ணுவார், அதிகமான அந்த வெஜிடபிள்ஸை எடுத்து எடுத்து அந்த கூடைக்குள்ளார வந்து போட்டுகிட்டே வருவார். ஸோ இப்படி ஒரு எரர் வந்து இருக்குது அப்படின்றது அந்த கடைக்காரருக்கே தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவார், தப்பான ஒரு மெஷர்மெண்ட் மூலமாக ஒரு ராங் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸை வந்து அந்த கூடையில் வந்து கொட்டிகிட்டே வருவார். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், இந்த வெயிங் மிஷினை வந்து நீங்கள் ஜீரோ பண்ணாமல் ஒரு மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து இந்த மிஸ்யூஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது. கடைசியாக பார்த்தீங்கன்னா லோடிங் எஃபெக்ட்ஸ். இந்த லோடிங் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம இம்ப்ராப்பர் வேலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இந்த லோடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வோல்ட் மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல கேலிப்ரேட் பண்ண வோல்ட் மீட்டரை ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் வந்து உங்களுக்கு ராங்காக காட்டுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதே வோல்ட் மீட்டரை நீங்கள் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வோல்ட் மீட்டர் ஒரு நல்ல ரீடிங்கை வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இன்டெலிஜென்ட்டாகவும் கரெக்டாகவும் யூஸ் பண்ணுறது மூலமாக குறைக்க முடியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் எரர்ஸை பற்றி பார்ப்போம். இந்த என்விரான்மெண்டல் எரர்ஸ் அப்படின்றது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல்னால ஏற்படக்கூடிய எரர்ஸ் தான் வந்து இந்த என்விரான்மெண்டல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த டெம்பரேச்சர் கண்டிஷனில் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் சரியாக படிக்காமல் இந்த ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணீங்க அப்படின்னாக்கா தப்பான ரீடிங்கை தான் காட்டும். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த மாதிரியான தப்பான ரீடிங்கை தான் இது காட்டுது அப்படின்றது. நீங்கள் அதை கரெக்டுன்னு நினச்சிட்டு நீங்கள் மேற்கொண்டு வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்விரான்மெண்டல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான எரர்ஸ் வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குன்னு ஏதாவது அந்த மேனுஃபேக்சரர் வந்து ஒரு புக்லெட் மாதிரி இதை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த எரர்ஸ் வந்து குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சரௌண்டிங்ஸுடைய கண்டிஷன்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும். உங்களை சுற்றி டஸ்ட்டு, ஹியூமிடிட்டி, ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் வந்து அந்த காம்பனன்ட்ஸை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக மேக்னெட்டிக் ஃபீல்டினால் அந்த ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்டை தயார்படுத்திட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுவுமே வந்து இந்த எரர்ஸை குறைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டு எல்லா என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸுக்கும் வந்து சூட்டபுளாக அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷனல் எரர் பற்றி பார்ப்போம். இந்த ஒரு எரரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு அம்மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மீட்டரை வந்து நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் காட்டுற மாதிரி இருக்கும், இதே நீங்கள் லெஃப்ட் சைடு இருந்து சைடு ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி தெரியும், இதே ரைட் சைடு இருந்துட்டு அது ஒரு சைடு ஆங்கிளில் நின்று பார்த்தீங்கன்னா அது ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி வந்து தெரியும். ஸோ அந்த ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் பயன்படுத்துறது முக்கியம் இல்லை, அதை எந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு எரர் வந்து பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை தான் வந்து அப்சர்வேஷனல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரர்ஸை குறைக்கிறதுக்கு அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணாலோ இல்லை நைஃப் எட்ஜ்டு பாயிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த எரர்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸை ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் எரர்ஸ் அப்படின்னு ஒரு சப்டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஸ்டாட்டிக் எரர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாவது ஒரு லிமிடேஷன் இருந்தது அப்படின்னா அதை ஸ்டாட்டிக் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கேல் வச்சுருக்கீங்க, அந்த ஸ்கேல் வந்து மொத்தமே 15 சென்டிமீட்டர் தான். அந்த 15 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சு 10 மீட்டருக்கான ஒரு அளவை வந்து உங்களால் அளக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது முடியாது. ஸோ இதை தான் வந்து ஸ்டாட்டிக் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிமிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் தான், அதுக்கு மேலே உங்களால் மெஷரே பண்ண முடியாது. ஸோ இதை தான் வந்து ஸ்டாட்டிக் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனமிக் எரர். இப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷனோ இல்லை நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய அந்த மெஷரிங் சப்ஸ்டன்ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறப்ப நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னாக்கா அதை தான் வந்து டைனமிக் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரேண்டம் எரர். நீங்கள் என்ன தான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்லாம் குறைச்சி என்ன தான் நீங்கள் வந்து கம்மி பண்ண பார்த்தாலும் சில எரர்ஸ் வந்து ரேண்டமாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னன்னே வந்து யாருக்குமே சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து ரேண்டம் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெயிட்டோ என்னமோ செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் வந்து செக் பண்ணாங்க அப்படின்னா 65.1 அப்படின்னு காட்டுது, செகண்ட் ஒரு பர்சன் செக் பண்ணாங்கன்னா 65.2 அப்படின்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்க, தேர்டு ஒரு பர்சன் செக் பண்ணாங்கன்னா 64.9 kg அப்படின்னு காட்டுது அப்படின்னாக்கா, ஸோ இதெல்லாம் வந்து ரேண்டம் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேண்டம் எரர்ஸ் வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த மூணு ரீடிங்ஸையுமே வந்து ஆவரேஜ் எடுக்கணும், அதாவது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணி 3 டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு ஆவரேஜ் வேல்யூ ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ஆவரேஜ் வேல்யூவை நீங்கள் கரெக்ட் வேல்யூ அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரேண்டம் எரர்ஸ் வந்து குறைக்க முடியும். ஸோ இந்த ரேண்டம் எரர்ஸ் மூலமாக நம்மளால் அக்யூரேட்டான வேல்யூஸ் வந்து கிடைக்க முடியாது, ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து உங்களோட ரீடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரேண்டம் எரர்ஸ் வந்து குறைக்க முடியும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அண்ட் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு PPT ஃபைலில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த PPT ஃபைல் வேணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.